கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகர் கார்த்திக் ராஜ் அவர்கள் என்ன படம் பண்ண விடமாட்டுறாங்க, நான் படம் நடிக்கிறதுல சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், உன்னால் முடிஞ்சால் படம் பண்ணி காட்டுன்னு என்கிட்ட சவாலாம் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை எமோஷனலாக பேசியிருந்தாரு. ஆனால் நான் படத்தை ஸ்டாப் பண்ண மாட்டேன். கே ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பேனரில் நான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் போதாது, இந்த படத்தை நான் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் நீங்கள் எல்லாமே இந்த படத்தினால பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட ஃபேன்ஸ் கிட்ட சில விஷயங்களை ஒரு வீடியோ மூலமாக கன்வே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை 1.5 அப்படின்னா 2 கோடி ரூபாய் தான் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் இது வரைக்கும் வந்து 8 லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆகிருக்குது, ஆனால் இது பத்தாது, இன்னும் நிறைய டைம் இருக்குது, நான் எல்லாருக்கிட்டையுமே இந்த உதவியை கேட்கல, நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பேர்கிட்ட மட்டும் தான் இந்த உதவியை நான் கேட்குறேன், என்னோடய ஃபேன்ஸ் கிட்ட தான் கேட்குறேன். இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே இந்த காசு கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் படத்துக்கான விலையை ஆரம்பிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த அமௌண்ட்டை நான் அவங்கவுங்களுக்கு அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இந்த ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம், இது வரைக்கும் கே ஸ்டுடியோஸ்க்கு ஆதரவளித்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முந்தைய பதிவில் சொன்னது மாதிரியே என் அன்பானவங்களோட உதவியோட இந்த படத்தை செய்ய முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்னை ஆதரிக்கக்கூடியவங்க இதே எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பான ஆலோசனைப்படி இந்த முயற்சியை கைவிடாமல் தொடர ஆசைப்பட்றேன். இதை சாத்தியமாக்கிறதுக்கு நாம் இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியது இருக்குது. அதை அடையும் வரைக்கும் தயவு செஞ்சு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஒரு கடினமான காலகட்டத்தில் உங்களோட நிபந்தனையற்ற பேரன்புக்கு மறுபடியும் ஒரு டைம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் விரைவில் தொடங்கும் நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அன்புடன் கார்த்திகராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா கரண்ட் அப்டேட் என்ன, அவர் படம் ஆரம்பிக்க மாதிரி என்ன சுச்சுவேஷன் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி மூலமாக போட்டிருக்காரு. அதில் என்னோடய அன்பானவர்களுக்கு நம்மளோட முயற்சியை கெடுக்கிறதுக்கு சில பேர் போலி வங்கி கணக்கில் பணம் பறிக்க முயல்வதாக எனக்கு தகவல் வந்திருக்குது. தயவு செஞ்சு யார் மூலயமாவோ எதன் மூலயமாவோ எந்த ஒரு பண பரிமாற்றமும் செய்ய வேண்டாம். கே ஸ்டுடியோஸ் கரண்ட் அக்கௌண்ட்டா, கே ஸ்டுடியோஸோட யூபிஐ பார்க்கோடானு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நன்றியுடன் கார்த்திகராஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவரோட ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஸோ இவர் இந்த பணம் வாங்குற விஷயத்தை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலயமா அவங்க பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க, தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆட் கொடுத்துருக்காரு. கூடிய சீக்கிரம் பணம் கலெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட முழு முயற்சியோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ கார்த்திகராஜ் அவரோட ரசிகர்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.